சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திக்கப்பால் பகுதியில் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய தலையங்கத்தை பார்க்குறோம். விமர்சிக்கலாம், வரம்பு மீறக்கூடாது அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறாங்க. என்ன செய்தி அப்படின்னா, காங்கிரஸ் அறிக்கையை ரொம்ப காட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி விமர்சனம் செய்திருக்கிறார். காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக் அறிக்கை அப்படின்னு அவர் விமர்சனம் செய்தார். அது வந்து பாஜகவுக்கே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. என்னன்னா, 1940களில் ஜனசங்கம் பெங்காலில் முஸ்லீம் லீக்கோட கூட்டணி அமைத்தது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கு. கூட்டணி அமைத்ததோட அந்த கட்சியோட இப்போ அந்த அறிக்கையை விமர்சிக்கிறாரு அப்படின்னு திரு மோடியை அவங்க சுட்டி காட்டுறாங்க. கடந்த கால தவறிலிருந்து பாடம் கற்றிருக்கிறார் திரு ராகுல் காந்தி, அதுதான் தேர்தல் அறிக்கையில் பிரதிபலித்திருக்கு. அந்த தேர்தல் அறிக்கை, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை மக்களை கவரும் விதமாக இருக்கு அப்படின்னு தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் என்ன பெரிய சவால் அப்படின்னா, இந்தியா கூட்டணி இந்த தேர்தல் அறிக்கையை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு புது ரத்தம் இதை பாய்ச்சுமா அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரம்பு மீறலை வந்து இரும்பு கரத்தால் அடக்கணும், தேர்தல் பிரச்சாரங்களில் எல்லை மீறி பேசுவதை, வரம்பு மீறி பேசுவதை வந்து தேர்தல் ஆணையம் இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும், இந்த மாதிரியான மத அடிப்படையிலான விமர்சனங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதான் இன்றைய தலையங்கத்துடைய சாராம்சமாக இருக்கு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.